சென்னையின் நம்பர் ஒன் பில்டர்ஸ் ஆன நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் இப்போது சென்னை கோவண்டேரி OMR ECR GST சாலைகளின் லேアウトஸ் ரீசெல் இன்டிவிஜுவல் வில்லா மற்றும் அபார்ட்மென்ட்களுக்கு நம்ம ஃபேமிலி பில்டர்ஸை அணுகுங்கள். கேட்குறோம் நீங்களும் நீங்களா நீங்கள் நீங்களா கேட்கலாம் சொல்றீங்க நான் நானும் சொல்ல முடியாது அங்கே அங்கே நேரில் நீங்கள் அங்கே போ அங்கே போகுது அங்கே போகுது அங்கே போதாங்க அப்படியே கீழே வந்துருச்சு இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே எங்கே போகுது எங்கே போகுது எங்கே வந்துச்சு ஏ எங்கே இருக்குது எனக்கு புரியலையே அப்படின்னா நாங்கனாவது ரியாக்ஷனாவது பண்ணுவேன் யோகி பாபு வந்து அப்படியே தான் வருவார் எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் வித் டேரக்டர் சங்கர் ஷூட்டிங் பண்ணுற ப்ராசஸ் ஜாலியாக இருக்கு படம் பண்ணுற ப்ராசஸ் ஜாலியாக இருக்குது ஆனால் இந்த ஏத்துரை இறக்குற ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம் ரமன் சார் சொன்னது என்ன இது எனக்கு மூணு நாள் மடங்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸ்டர் லோக்கல்லையும் சரி பிரிண்ட்ஸ்லேயும் சரி ப்ரொடியூசருக்கு தான் பெரிய ப்ராஃபிட் வந்தது யாத்தி சைப்படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு ஐம்பது கோடி காசை கொடுத்துருந்தா அவங்களால தமிழ் சினிமாவுக்கான ஒரு பாகுபலி உருவாக்கி காட்டியிருக்க முடியும் ஹண்ட்ரட் க்ரோர் அடிச்சிடணும் ஹண்ட்ரட் க்ரோர் அடிச்சிடணும் அடித்தா சந்தோஷம் தான் யார் இல்லைன்னு சொன்னால் சினிமா வேகன நேர்களுக்கு வணக்கம் இது ஐலாண்ட் ஸ்பெஷல் வித் சிவகார்த்திகேயன் பவர்ட் பை நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பயங்கர ஸ்மார்ட் ஆகிட்டு இருக்கீங்க இப்போ ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அந்த மாதிரி அதுக்கு ஏன்னா மாவீரன் டைம்ல பயங்கரமான ஒரு சேஞ்ச் ஆவார் அதுக்கப்புறம் ஃபேமிலியோட சில எல்லாம் போஸ்ட் பண்ணிருந்தீங்க அதில் வேற மாதிரி இருந்தீங்க இப்போ மறுபடியும் மான்காரை தலை பாக்குற மாதிரி அந்த லுக்கில் இருக்கீங்க அது அந்த டைம் போஸ்ட் சொன்னாங்க டைம் ட்ராவல் பண்ண சொன்னாங்க இப்போ நான் பண்ணிட்டு இருக்க ராஜ்குமாரோட படத்தில் டிஃப்ரெண்ட் டைமில் நடக்குது அந்த கதை டைம் ட்ராவல் படம் இல்லை இல்லை உங்களுக்கு கொஞ்சம் நான் அதை தப்பாக கன்வே பண்ணி அவர் ஃபோன் பண்ணி எப்போ நம்ம படத்தை டைம் ட்ராவல் படம்னு சொல்லிட்டா ஸோ அதில் வந்து ஒரு யங் ஏஜ் போர்ஷன் ஒன்று இருக்குது ஸோ ஒரு அதனால அதுக்கு மாறணுன்றதுனால இவ்வளவும் பண்ண வேண்டியிருக்கு அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும்னு ஸோ இப்போ நான் இதை பற்றி அடுத்தடுத்து பேசுவோம் ஸோ நீங்கள் ரஹ்மான் சார்கிட்ட கேட்ட கேள்வியிலருந்தே இந்த இன்டர்வியூ நான் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அயலான் தொடங்கும் போது இருந்த சிவகார்த்திக் எனக்கும் அயலான் வெளியாகும் போது இருக்க சிவகார்த்திகமான வித்தியாசங்கள் என்ன மாற்றங்கள் என்ன அவர் மாதிரி வயசுதான் சொல்லி ரவிங்க சொன்னால அது உண்மைதான் ஏன்னா இந்த அயலான் இருந்து முடிக்கிற காலகட்டத்துக்குள்ள ரவிக்குமாருக்கு வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் ஆகி முத குழந்தை பிறந்து அது ஸ்கூலுக்கு போய் இப்போ ரெண்டாவது குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ வந்து வயசுங்கிறது கரெக்டான பதில் தான் ஆஹ் மாறாதது வேணால் என்னன்னு சொல்ல முடியும் இந்த படத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையும் எக்ஸைட் சூப்பர் 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 அதுதான் இன்னமும் எங்களை வந்து எக்ஸைட் பண்ணிட்டே இருக்க விஷயம் வந்து அதுதான் நான் வந்து நாங்கள் நடுவில் ரவிக்குமாரு சொல்லியிருப்பாரு அந்த டைம்ல டீசர் எடுத்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ ட்ரெய்லரை எடுத்து நாங்கள் வந்து பார்த்துட்டோம் ஆஹ் இப்போ வந்து என்னன்னா இது எப்ப வரும்ன்றது அனுச்சி இப்போ வர டேட் தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் பிரிப்பேர் ஆயிட்டோம் சிஜி ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் பண்ணி இதை மக்கள்கிட்ட காட்ட போகிறோம் பெரிய ஸ்க்ரீனில் காட்ட போகிறோம் இதை தானே இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து வந்துடணும் வந்துடணும்னு சொல்லி நம்ம எல்லா விதமான போராட்டங்களையும் கடந்து இதை எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருந்தோம் வரப்போகுது அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னமும் இருக்குது கதை கேட்கும்பொழுது எனக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைய வந்து துள்ளி குதிச்சுட்டு இருந்தது இப்போ அது இன்னமும் குழந்தையாக அதே எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்குது நானும் அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு போயிருச்சோ அந்த குழந்தைய குழந்தையா தான் வச்சுருக்கோம் ஏன்னா அதனால தான் சொல்றேன் இந்த படத்தின் மேல இன்னமும் பார்க்கும் பொழுது வந்து ஏன்னா இப்போ நாங்கள் எடுக்கும்போது வந்து எம்டியா தான் ஷூட் பண்ணிட்டோம் அதெல்லாம் சிஜி முடிஞ்சு வரும்பொழுது இல்லை இன்னும் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ஒரு அது என்ன சொல்ற ரைட் வேர்டு வந்து குதூகலம் தான் அதுதான் வருது ஏன்னா இப்போ அதனால படம் இன்னும் புதுசாகுது ஆஹ் இங்கெல்லாம் இதெல்லாம் வரும் அப்படின்னு நினைச்சுதான் நடிச்சோம் அது இப்ப வரும்பொழுது அதை கண்ணு முன்னாடி பொழுது வந்து சூப்பரா இருக்கு ஏன்னா இந்த ப்ராசஸ்ல நம்ம இது வரைக்கும் படம் பார்த்தது இல்லை நம்ம எல்லாம் முடிஞ்சுதான் படம் பார்த்திருக்கோம் எந்த படமா இருந்தாலும் இப்படி நம்ம கண்ணு முன்னாடியே அது உருவாகும்பொழுது எங்களுக்கு எங்க குழந்தை வந்து இப்ப பிறந்து தவழ்ந்து இப்ப வளர்ந்து அது வந்து எல்லாரையும் போய் சந்திச்சு தன்னுடைய திறமையை காட்டுறதுக்கு தயாரா இருக்கு அதே மனநிலைதான் நானும் ரவிக்குமாறு டேரக்டர் வந்து இப்ப நம்ம விடம் கொடுத்த இன்டெவலுமே சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா டைம் மிஷின் வந்து சுத்துது சுத்துது சுத்துதான் நான் சொல்லுவேன் அவங்களும் நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நடித்து முடிச்சது மாநிலத்தில் பார்த்து சிரிச்சுக்குவாங்க இது இந்த படம் வந்து அதை விட ஒரு பத்து மடங்கு எல்லாமே கற்பனை தான் இருக்கிற மாதிரியே நினச்சிட்டு எல்லாரும் பண்ண வேண்டியதாக இருக்கும் பண்ணும்போது என்னங்க எதோ சொல்கிறீங்க இது அப்படி வரும் இது இப்படி வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த பீரியட் எப்படி இருந்தது ஸோ எதுவுமே இல்லாமல் கண்மடைவு இருக்குது அப்படின்னு நினச்சி பண்ணுறது பேசிக் ஆக்டிவிட்டிக்கெலாம் நாங்கள் ஆர்டிஸ்ட் வச்சுருந்தோம் ஆக்ஷன்ஸ் பண்றதுக்குலாம் பட் இந்த ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் லைக் பறக்கிறது தாவறது ஓடுறதுலாம் வந்து ஃபைட் ஆக்சனில் ஃபைட்லாம் எதாக இருக்கோ அதுக்கும் ஆள் இருந்தாங்க பட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இப்போ நான் வந்து குகனை தூக்கிட்டு வீட்டு பக்கத்தில் அடிக்கடி ஹெலிகாப்டர் சவுண்ட் வரும் அது சவுண்ட் வருது சவுண்ட் வருதுன்னு சொல்லுவோம் அவனை தூக்கிட்டு போய் அங்கே போய் ஹெலிகாப்டர் அவன் பார்த்து இதுக்குள்ளே மறைஞ்சு போயிரும் அதே குகனோட படம் நிலையதான் எங்களுக்கு ரவிக்குமார்னு சொல்லுவாரு அங்க அங்க அந்த அங்க அங்க போ அங்க போகுது அங்க போகுது அங்க அப்படியே கீழ வந்துருச்சு இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க எங்க போகுது எங்க போகுது எங்க வந்துச்சு எங்க இருக்கு எனக்கு புரியலையே அப்படின்னா நாங்கனாவது ரியாக்ஷனாவது பண்ணுவேன் யோகி பாபு வந்து அப்படியே அப்படியேதான் வருவாரு அவர் என்ன பண்ணுவாருன்னா அதை பார்த்தா தானே பிரச்சனைட்டு என்ன பார்த்துருவாரு அங்க பாருங்க அப்படின்னு வாரு சோ இது வந்து முதல்ல ஒரு நாலஞ்சு நாள் எங்களுக்கு ரொம்ப டஃப் அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கு அது வீட்டுக்குள்ள போய் கலாட்டா பண்ற சீக்வன்ஸ் ஒண்ணு இருக்கு அதுல வந்து அது ஃபுல்லா ஓடி வரும் அது ஃபர்ஸ்ட் அந்த வெங்கடேஷன் ஆர்டிஸ்ட் வச்சு இங்கெல்லாம் ஓடுன்ற மாதிரி ஒரு ரோல் பண்ணி முடிச்சிட்டோம் பட் இப்போ அவர் இருக்க மாட்டார் எம்டி பார்க்கணும் போது என்ன பண்ணாலும் சிரமம் தானே அது அது இங்கே பண்ணிருச்சு இங்கே இது பண்ணிடுச்சு அங்கே அது பண்ணிடுச்சு அது எங்க எங்கே 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 இது காத்துலயே படம் வரைகிறீங்க அதை பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க அந்த மனநிலை இருந்தது பட் அதை இந்த படத்தோட பர்ஃபாமன்ஸுங்கிறது என்னென்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மட்டும்தான் இல்லை நீங்கள் பயங்கரமாக நடித்து வேறு மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து இந்த படத்துக்கு கிடையாது ஆனால் இந்த படத்தை பாடத்தோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது எதுனா நீங்க வந்து அதை உணர்ந்தே இருக்கிறது இங்க உட்காந்துருக்குன்னா இங்க உட்காந்துருக்கு அங்க போகுதுன்னா அங்க போகுது அங்க பறக்குதுன்னா அங்க பறக்குதுங்கிறத எவ்ரி ஷாட்ல நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணும் அதுதான் இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் அது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது வந்து எனக்கு மாவீரன் கூட ஹெல்ப் பண்ணுச்சு ஒரு குரல் கேக்குது நீங்க ரியாக்ட் பண்றீங்க அப்படின்றதுக்கு ஏன்னா அது ஓப்பனா மைக்ல அந்த வாய்ஸ் சொல்ல முடியாது மடோனால சோ லிரிக்ஸ் நான் ஞாபகம் வச்சிருக்கோம் சாரி டயலாக்ஸ் நான் ஞாபகம் வச்சுக்கணும் ரிக்ஸிஸ்னால தரேன் எல்லா சமாளிக்க வேண்டியது டயலாக் நான் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லன்னா வந்து ஒரு இயர்பீஸ்ல பேசுவாரு சம்டைம்ஸ் வந்து எல்லாரும் இருக்கும்போது அவங்க ரியாக்ட் பண்ணிட கூடாதுன்றதுனால நான் மட்டும் ரியாக்ட் பண்ணும் சோ இந்த எக்ஸசைஸ் அங்க ஹெல்ப் பண்ணுச்சு அந்த ரவிமர்ந்த பொ அது உங்களுக்கு எப்படி இருந்தது ஏன்னா நீங்க இத்தனை படங்கள் பண்ணிட்டீங்க நீ அவர்கிட்ட சொல்லியுமே அவர் பண்ணாம இந்த படத்துக்காக மட்டுமே அவரோட நாட்களை வந்து இவ்வளவு நாளா அவருக்கு செலவழிச்சிருக்காரு ஸோ அந்த பொறுமையை பார்க்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு அவர் என்னைக்குமே விட்டு கொடுக்கவே கூடாதுங்கறத நம்ம ஒவ்வொரு செகண்டும் தோணிட்டே இருக்கும் அண்ட் என்ன நடந்தாலும் நான் அவங்க கூட நான் அடுத்த படம் பண்ணுறேன்னு சொல்கிறதா இருக்கட்டும் அவருக்கு எல்லா விதமான சப்போர்ட்டாக நம்ம இருக்கணுன்றது அதுதான் ரீசன் இப்போ ஆடியோ அச்சீவ்மெண்ட்டில் இருக்கும்போது கூட அவருடைய பொறுமையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரமன் சார் பக்கத்துலேருந்து சொன்னாங்க பொறுமையின் சிகரம் அவரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் நிறைய ஐடியாவும் பேசினோம் இந்த படத்தை மெட்டீரியலைஸ் பண்ணுவோம் இது பண்ணுவோம்னு சொல்லி எங்களுக்கு என்னென்னா இப்போ இது வந்து சின்ன படமாகவும் பண்ணிடக்கூடாது அது வந்து ரவிக்குமாரோட பொட்டன்ஷியலையோ அயலானையோ அது வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அண்டு சேம் டைம் இப்படி ஒரு விஷனை இப்படி ஒரு ஐடியாவை விட்டுட்டு போகவும் மனசில்லை இதை கொண்டு போய் சேர்த்துடணுன்றது இருக்குது அப்போ ரவிக்குமார் வந்து இதை எப்படியாவது பண்ணிவிடுவோம் அப்படின்னு இருக்கும்பொழுது அவருக்கு எல்லா விதமான சப்போர்ட்டாகவும் நம்ம இருந்துடணுன்றது தான் ரவிக்குமார் வந்து இந்த இந்த காலகட்டத்தில் படம் பண்ண பண்ண முடியாத இவ்வளோ சூழ்நிலைகள் இருக்குது அதான் இந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்கணுன்றது இருக்குது எனக்கு பேரலாக நான் என்ன படம் பண்ணாலுமே வந்து அதுக்குள்ளேருந்து எதாவது நான் பண்ணி அது இந்த படத்தை கொண்டு வரதுக்கான வேலைகளை செய்ய முடியுமா அதில் என்னுடைய இழப்புகள் எதாக இருந்தாலும் அதை மைண்டில் ஏற்றிக்காமல் இந்த படத்துக்கு அது வந்து பிரயோஜனமாக அமையுமான்றது மட்டுமே மைண்டில் இருந்தது ஸோ இப்படி அவரை எல்லா விதத்துலையும் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன் அது பண்ணுறது என் கடமணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி வந்து ரகுமான் சார் எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தாருங்கறத வந்து நீங்க பல இடங்கள்ல சொல்லிட்டீங்க ஆனா அப்போ அந்த அறிமுகமாகும்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க பேசி இந்த படத்துக்காக அவர் கம்மிட் ஆயிருந்தாலும் அதுக்கப்புறம் இத்தனை கூட தான் இருக்கீங்க இந்த கேப்ல வந்து ஏதாவது மத்த படத்துக்கு ஏதாவது ஒரு படத்துக்கு இந்த படத்துக்கு நம்ம ரகுமான் சார்ட்ட கேட்கலாமா இல்ல அடுத்து நீங்க பண்ண போற படத்துக்கு கேட்கலாமாங்கிற மாதிரியான தாட் உங்களுக்கு வந்துதான் அவர்கிட்ட நீங்க கேட்டிருக்கீங்களா இல்ல இல்ல கேட்கவே இல்ல வந்து அவர் நாங்க சரி இந்த படம் நான் வந்து நாங்கள் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் இண்டஸ்ட்ரியில் ஒரு அஞ்சாறு வருஷம் ஓல்டு இந்த சைஸுக்கு நான் அந்த படம் அந்த டைமில் எதுவுமே பண்ணலை ரவிக்குமார் ஒரு ஃபிலிம் ஓல்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் வந்து பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடையாது பட் எங்கள் ஐடியாவை நம்பி எங்கள் விஷயனை நம்பி இந்த படம் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாங்க அவங்க அப்போ இந்த படத்தை சரியாக கொண்டு வந்து அவங்க எங்கள் மேலே வச்ச நம்பிக்கையை நாங்கள் வந்து காப்பாற்றுறது மட்டும்தான் எனக்கு தோணுன ஒரே விஷயம் இன்னொரு படம் போய் கேட்கலான்னு எனக்கு தோணுனதே இல்லை அயலானை கொண்டு வந்து ஸ்க்ரீனில் காட்டணும் அதை அவர் நம்ம மேலே வச்சு நம்பிக்கைக்காக இப்போ ஃபஸ்ட்டு படத்தை பார்த்து ஃபீட்பேக் கொடுத்தது ரெமான் சார் தான் அவங்க ஹாப்பி அப்போ எங்களுக்கு வந்து ஓகே எங்கள் மேலே வச்சு நம்பிக்கை சின்ன பசங்களை நம்பி ஒரு படம் பண்ணோம் ஓகே அவங்க எதோ எடுப்பாங்கன்னு நினச்சோம் அப்படி அவர் நினைக்காமல் இந்த பசங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நம்பி பண்ணாங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது மட்டும்தான் எங்களுடைய மைண்டில் இருந்தது என்னை லிரிக்ஸ் பற்றி பேசும்போது டைரெக்டருமே சொல்லியிருந்தார்ண்ணா ஆனால் அதில் ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு இப்போது ஸோ அவர் சொல்லும்போது சொன்னாங்க சார் மியூசிக்லேருந்து பாட்டு எழுதுறீங்களான்னு வந்து சிவாபிரதட்டை கேட்டேன் இல்லை அதெல்லாம் வேணாங்க நம்ம எதோ ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கோம் சார் மியூசிக்லாம் வேண்டான்னு அவர் சொல்லிட்டாரு அதனால் அவர் எதுவும் பாட்டு எழுதலை அப்படின்னு நான் எடுத்தேன் இன்ட்ரோ சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ ஒரு ப்ரோமோ சாங் நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்திருக்கு ஸோ அந்த இது எப்படி நடந்துச்சு எப்படி நீங்கள் வந்து கன்வீன்ஸ் ஆனீங்க ஒரு சாங் ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அது இன்னும் எப்போ ரிலீஸு எப்படி பண்ண போகிறோம் ஏன்னா இப்போ வந்து எல்லாம் மொத்த ஃபோக்கஸும் ட்ரெய்லர் மேலே வச்சுருக்குறோம் அண்ட் படத்தோட மற்ற ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு ஃபைனல் காப்பி அவுட் புட் எடுக்கிற வேலையில் எல்லோரும் போயிட்டுருக்காங்க ரமான்ஸாரும் அவங்களோட ஸ்கோரிங்கில் வந்து இப்போ அதோடய ஒர்க் போய்ட்டுருக்கு ஏன்னா ரோமன் சார் சொன்னது என்ன இது எனக்கு மூணு நாள் மடங்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால இந்த டைம் அவங்க போய் ப்ரொமோஸ் அங்க நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணலை பட் பாட் ரெடி இப்போ டெப்யூ டேர்டர்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம் ஏன்னா நீங்க ஒர்க் பண்ற டேரக்டர்ஸ் வந்து இப்போ முருக சாரோட படம்லாம் பண்றீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு போயிட்டு இருந்தோம் டெபியூ டைரக்டர் ஒரு படம் பண்ணவங்க அந்த மாதிரியான டேரக்டர்ஸ் கூட நீங்க அசோசியேட் ஆகிறீங்க மோஸ்ட்லி மோஸ்ட்லி டொண்ட்டி ஒன் கிலிம்ஸ்ல நிறைய படங்கள் அப்படிதான் ஆமா புது டேரெக்டர் இல்ல ஒன் ஃபிலிம் டேரக்ட் டேரக்டர் அந்த மாதிரி ஸோ இப்போ ஹண்ட்ரட் க்ரோர் க்ளப் இதெல்லாம் இருக்கலண்ணா ஸோ உங்கள் கிரியர் இப்போ சமீபமாக எல்லாமே அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இருக்க பிஸ்னஸ்ஸு அப்படின்ற விஷயம் வந்து ஒரு டெபியூ டேரக்டருக்கோ இல்லை ஒன் டைம் ஒரு மூவி பண்ண டேரக்டருக்கோ வந்து ஒரு ப்ரெஷர் அவங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்த்து நினைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கே அந்த ப்ரஷர் உண்டா இல்லை எனி ஃபிலிம் வந்து ஒரு டேரக்டருக்கு ப்ரெஷர் தான் அது ஃபஸ்ட் ஃபிலிமாக இருக்கட்டும் செகண்ட் ஃபிலிமாக இருக்கட்டும் இல்லை அவங்க பத்து படம் பண்ணியிருக்கட்டும் பண்ட படம் அதை எடுத்துக்கிட்ட ஒர்க்கை நம்ம எப்படி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்றது ப்ரெஷர் தான் அது எப்போவாக இருந்தாலும் டெபு ஃபிலிம் டேரக்டர்ஸ் பிக் ஃபிலிம் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் ஏன்னா எடுத்தோடனே பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரூவ் பண்ணால் அடுத்த லீக் இல்லைன்னா நீங்கள் வந்து திரும்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு நான் வந்து சிபிகிட்ட டான் பண்ணும்பொழுது நான் சொன்னது ஒரே ஒரு பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க சிபி இப்போ வந்து இந்த சைஸில் புது டேரக்டர்ஸோடு யாருமே படம் பண்ணுறதே இல்லை நான் வந்து எனக்கு புது டேரக்டரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது இப்படி ஒரு கண்டென்ட் ஒரு என்டர்டெயினிங்கான ஃபிலிம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது எல்லாமே ஓகே நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லை ஒரு ப்ரொடியூசர் ஓகே சொல்கிறாங்க இவ்வளோ பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு ஹீரோ ரெடின்றது இதுக்கப்புறம் நிறையா பிக் ஸ்டார்ஸ் வந்து புது டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ரீசனாக இருக்கணும் இது அதுக்கான எக்ஸாம்பிளாக இருக்கணும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படி மற்றவங்க அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது அட்லீஸ்ட் நான் இப்போ நான் இப்போ நீங்கள் இதை சூப்பர் ஹிட் கொடுத்துட்டீங்கன்னா நான் இன்னும் புது டேரக்டர்ஸ்க்கு கதை கேட்கும்போது தைரியமாக கான்ஃபிடண்டாக கேட்போம் ஒரு ப்ரொடியூசர் இன்னும் கான்ஃபிடண்டாக இருப்பாங்க மட்டும் தான் மைண்டில் ஒர்க் பண்ணுன்றது அந்த டைமில் வந்து நமக்கு நம்பர் ப்ரெஷர்லாம் அங்கே வராது நம்ம கொடுக்கப்பட்டிருக்க வேலையை சரியாக செய்யணுன்றது மட்டும்தான் அப்போது அது மட்டும்தான் எங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கும் அண்ட் எனக்கு வந்து ஒன் ஃபிலிம் டைரக்டர் புது டேரெக்டர்ஸோட பிளான் பண்ணி ஒர்க் இல்லை அவங்க ஒரு புது ஐடியாவோட வரும்பொழுது என்னை வந்து இப்படி காட்டணும் வேற மாதிரி காட்டலான்ற ஐடியா அவங்கள்ட்ட இருக்குது இல்லை என்னுடைய ஆட்ரிபியூட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணுன்றது இருக்குது இப்போ இந்த பக்கம் எடுத்திங்கன்னா நெல்சன் வந்து கொழுமா கோயிலாக முடிச்சுட்டு வந்தார் இது வரைக்கும் பார்க்காத எஸ்கேவை ஸ்க்ரீனில் பார்க்க வைக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்குது ஸோ அப்படி ஒரு ஐடியாவோடு இருக்கிறவரோட நான் வந்து வாங்க தைரியமாக பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் மடோன் அதே மாதிரி மாதிரி பண்ணுறாரு ரவிக்குமார் வந்து அயலாண்ட் பண்ணுறாரு ஸோ இப்படி புது டேரக்டர்ஸாக வரும்போது இப்போ வருத்தபடா வாலிபர் சங்கமோ எதிர்நீச்சலோ இல்லை சிபியோ அப்படி வரும்பொழுது அவங்க எல்லாருமே ஒரு என்டர்டெய்னராக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து சுகார்த்திகளை வச்சு நம்ம எக்ஸ்ப்ளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஆடியன்ஸ்க்கு அதை கொண்டு போய் சேவ் பண்ண நினைக்கிறேன் ஸோ இவங்களோட எனக்கு ட்ராவல் பண்ணுறது சூப்பராக இருக்குது என்னிடையே எப்போவுமே ஒரு ஹீரோக்கு வந்து பெரிய காம்பினேஷன்ஸ் போகணுங்கிறது அது பிஸ்னஸ் ரீதியாகவும் கரியர் ரீதியாகவும் அது ரொம்ப முக்கியமான டிஷன் தான் பட் இவங்க எல்லாரோடையும் நான் பயணித்தது தான் இன்றைக்கி எனக்கு வந்து இன்னைக்கு நான் அடுத்து முருகா சாரோட படம் பண்ணுறதா இருக்கட்டும் இன்னும் நிறைய பெரியோட இப்போ நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு இருக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் வந்து இவங்களோடலாம் பயணித்த அந்த ரீசன் தான் பட் இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட நான் சக்ஸஸ் கொடுக்கும் பொழுது எனக்கான ஒரு மினிமம் பிஸ்னஸ்னு ஒன்று ஃபிக்ஸ் ஆகிடுது இன் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த காம்பினேஷன் டிரெக்டர் சரி எனக்குன்னு இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து ஆடியன்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது அது பெரிய டைரக்டர் படமாக இருந்தாலும் டெபியூ டேரக்டர் படமாக இருந்தாலும் உங்களுக்கான அது பெரிய டேரக்டரோட சென்னும்போது அது இன்னும் இன்னும் பெருசாகும் பட் நான் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொடியூசரால் ஒரு பெரிய அமௌண்ட்டை ஒரு நியூ டேரெக்டர் மேலே இப்போ ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஏன்னா நான் வந்து நிறையா நியூ டேரக்டர்ஸோடு ஒர்க் பண்ணதுனால அந்த படங்கள் சக்ஸஸ்ஃபுல்லானதுனால இப்போ எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வந்து அதனால நல்லா உருவாகிருக்கு ஸோ இது இதுக்குள்ளே நான் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் பார்த்து பார்த்தா அந்த மாதிரி ஜேர்னி ஒன்று இருக்குது அண்ட் ஹண்ட்ரட் க்ரோர் இந்த ப்ரெஷர் வந்து அது வந்து இன்றைக்கி மேபி சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி ஃபேன்ஸோட ப்ரெஷராக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு வந்து அதன் மேலே வந்து ஒரு பெரிய இது இருந்ததில்லை ஹண்ட்ரட் குரோர் அடிச்சிடணும் ஹண்ட்ரட் குரோர் அடிச்சிடணும் அடித்தா சந்தோஷம் தான் யார் இல்லைன்னு சொன்னால் பட் என்னை கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் டாக்டர் வந்து ஹண்ட்ரட் குரோர் டான் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் குரோர் அதான் இதுவரைக்கும் என்னுடைய கரியரில் ஹையஸ்ட் கிராஸ் சார் மாவீரன் வந்து எயிட்டி நைன் நைன்ட்டி குரோர்ஸ் பண்ணிச்சு என்னை கேட்டிங்கன்னா இந்த மூணுலேயே எது பிக்கஸ்ட்டு கமர்ஷியல் சக்ஸஸ்ன்னு கேட்டிங்கன்னா நான் மாவீரனை தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கண்டென்ட் அந்த டேரக்டருக்கு வந்து ப்ரீவியஸ் ஃபிலிம் டேரக்ட் ஓடிடி ரிலீஸ் அவரோட தேட்ரிக்கல் நம்பரே தெரியாது நியூ மியூசிக் டைரக்டர் நியூ ப்ரொடியூசர் அண்ட் படம் வந்து எந்த லீவ் நாள்லேயும் ரிலீஸ் ஆகலை ஃபெஸ்டிவல் டைம்லேயும் வரலை அப்படி வந்து ஒரு இப்படி ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்கு இப்படி ஒரு நம்பர் பண்ணியிருக்குன்னா அதுதான் என்ன கேட்டிங்கன்னா பிக்கஸ்ட் கலெக்ஷன் சொல்லுவேன் நான் ஆ ஸோ அதனால நான் அதை தான் அதில் சக்ஸஸாக பார்க்குறேன் எனக்கு வந்து ஏன் ஹண்ட்ரட் குரோர் பண்ணலன்றது அது இங்கே வந்து மாற்றி மாற்றி பேசிட்டே இருப்பாங்க அது நீங்கள் டான் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர் பண்ணும்போது இந்த படம் ரெகுலரான கதையாக தானே இருக்குது இதே ஏன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர் பண்ணிச்சுன்னு கேட்பாங்க மாவீரன் வந்து எயிட்டி நைன் ப்ரோர்ஸ் தான் பண்ணிங்க இது ஹண்ட்ரட் குரோரே பண்ணல பார்த்தீங்களா இது ஒன்றும் பெரிய இல்லை அப்படி தம்பி எனக்கு தெரியும் தம்பி ஒன்னு தெரியாமல்லாம் இங்க நாங்க இல்லன்றதான் நான் இதுல எதை சக்சஸ் பாக்குறேன் டானை பொறுத்த வரைக்கும் அது வெகுஜன்கிட்ட போய் சேரணும் அதுதான் சக்சஸ் வெகுஜனத்திட்ட தான் அந்த நம்பர் இவ்வளோ பேர் தேட்டரில் வந்து பார்க்கணும் அது அதுக்காக என்டர்டைன் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டுமே எடுக்கப்பட்ட படம் அது மாவீரன் எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் கண்டென்ட்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய நம்பர் பண்ணுதுன்னா அதுதான் நான் என்ன பிடிக்குது ஸோ ரெண்டுத்துக்குமான அளவுகோல் எனக்கு தெரியுது அதை நான் வெறும் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பரில் மட்டும் அளவிடுறேன்னு நான் நினைக்கலன்னு சொல்கிறேன் இப்போ நடுவில் இப்போ ரெண்டு பெரிய ஹிட் இப்போ டாக்டர் டான் ஸோ நடுவில் பிரின்ஸ் வந்து சரியாக ஒர்க் ஆலை அப்படின்ற சூழலில் வந்து நீங்கள் பர்சனலாக எப்படி ஏன்னா ஒரு ஹேட்ரிக் அப்படின்றது ஒரு கிரிக்கெட்டில் ஒரு ஹேட்ரிக் பால் மிஸ் ஆச்சானே நமக்கு பார்க்கும்போதே நமக்கே வருத்தமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ஹண்ட்ரட் கோன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்லை ஸோ இப்போ ஒரு பவுலர் ரெண்டு விக்கெட் எடுத்துட்டான் மூணாவது பால் ஹேட்ரிக் விக்கெட் எடுக்கணும்னா அவனுக்கு நாலாவது பால் கொடுக்க மாட்டாங்களா என்ன நாலாவது பால் சிக்ஸ் மூணாவது பால் சிக்ஸே போனாலும் நாலாவது பால் போட தான் வருவான் அவன் அதுக்கு அடுத்த ஓவரும் போடுவான் அவனுக்கு இன்னும் அடுத்த மேட்ச் இருக்கு அடுத்த ஓவர் இருக்குது அடுத்த மேட்ச் இருக்குது அடுத்து அவ்வளோ இருக்கு ஸோ அந்த ஹேட்ரிக்குன்றதெல்லாம் எனக்கு ப்ரெஷராக இருந்ததே இல்லை அது எனக்கு தோணுதே இல்லை ஏன்னா ஒரே வருஷத்துல மூணு ஃபிலிம் ஹிட் ஆச்சு கேடி பிளாக் விளாடுறங்கா எதிர்நீச்சல் விவிஎஸ் அப்பயும் நான் அதை வந்து எடுத்துக்கல நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அதை சரியாக பண்ண போறேன்னு மட்டும்தான் இருந்துச்சு இப்போ அந்த படம் சரியாக போகலன்னா ஆப்வியஸாக நமக்கு வந்து அது கஷ்டமாக தான் இருக்கும் பட் அதில் என்ன நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன காசு போட்ட ப்ரொடியூசர் சேஃபா அப்படிங்கிறத நான் பார்த்தேன் நான் அதை பார்க்கும் பொழுது ஓகே அவங்க வந்து நல்ல ப்ராஃபிட் ஜோன்ல இருக்காங்க எனக்கு வந்து சரியாக ஓடாத இந்த மிஸ்டர் லோக்கல்லையும் சரி சரி ப்ரொடியூசருக்கு ஆயிடுச்சு மக்களை திருப்திப்படுத்தலை இப்ப அதனால எனக்கு அந்த கவலை இல்லை ஆடியன்ஸ் உள்ள வந்து பார்த்தவங்கள அவங்களை நம்ம வந்து டிசப்பாயின்ட் பண்ணிட்டோமே அது மட்டும்தான் இதை இன்னுமே திரும்ப பண்ணக்கூடாது சேம் மிஸ்டேக்கை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதான் வந்து அது அனுதி படம் மிஸ்டேக்லாம் இல்லை அது என்னுடைய மிஸ்டேக் தான் நான் இல்லாம வேற யாராவது நடிச்சுன்னா அந்த படம் ஒரு அப்கமிங்ல இருக்க யாராவது நடிச்சுன்னா அந்த படம் ஷோர் ஷார்ட் ஹிட் அது அது ஒரு ஃபார்மேட்டாவே மாறி இருக்கும் ஒரு ஒரு சில்லி ஹியூமர் அப்படின்றதே ஒரு ஒரு ஃபார்மேட்டாவே மாறி இருக்கும் அது அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருந்திருக்கும் அப்படி அப்படி மட்டும்தான் எனக்கு தோணுச்சு அது அதுல இருந்து நம்ம வந்து அதுக்கு தேவையான லெசனை கற்றுக்கிட்டோம் அதுக்காக நம்ம அப்படியே உட்காந்து ஐயோ போச்சேன்றதுக்கு இல்லை ஏன்னா ஒரு படம் ஓடி வச்சுன்றதுனால இனிமேல் எல்லாமே ஜாலியாக இருக்கலான்னு இல்லை ஒரு படம் ஓடலன்றதுனால அவ்வளோ பா முடிஞ்சுன்றது இங்கே இல்லவே இல்லை நான் பார்க்குறது எல்லாமே ஹிட்டு ஃப்ளாப்பு சக்ஸஸ் ஃபெயிலியரை தாண்டி என் ஜேர்னி தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கே நம்ம இன்றைக்கி மக்கள் வந்து இப்படி படங்களை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துருக்க நான் இப்போ கூட எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பட்ஜெட்டை வந்து எப்படியாவது முழுக்க முழுக்க சேலரியாக மாற்றினு நான் நினைக்கவே இல்லை இந்த ஐடியாவை ப்ரெசென்ட் பண்ணிணுன்னு தான் நினைக்கிறேன் இப்போ மாவீரன் மாதிரி இது வரைக்கும் ஒரு கதை வரல கனா மாதிரி ஒரு கதை வரலாம் அயலான் மாதிரி இது வரைக்கும் வந்ததில்லை இந்தியாவிலேயே இது வரைக்கும் படம் வந்ததில்லை ஸோ இதெல்லாம் ஆடியன்ஸுக்கு போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றினு தான் நினைக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு சம்பளமும் இருக்குது அண்ட் கிராஜுவலா சம்பளம் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டும் இருக்குது சில படங்களில் வரமாட்டேன்னு சம்பளம் சில படங்களில் கரெக்டாக வருது பட் இது நான் இது எல்லாத்தையும் தாண்டி ஜேர்னியை தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அண்ட் ஃபேன்ஸை தான் யோசிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன அதே விஷயத்த சோஷியல் மீடியாவில் நிறையா பார்க்க முடிஞ்சுது ஸோ எஸ்கே வந்து இப்போ வர்த்தப்பட வாலிபர் சங்கம் அந்த பீரியடில் வந்து இந்த படம் பண்ணியிருந்தாருன்னா இது மிகப்பெரிய ரீச் ஆகியிருந்திருக்கும் இப்போ அவருக்கான இமேஜ் வந்து அது இப்படி இருக்குது அப்போது இந்த படம் வந்து கொஞ்சம்

இப்போது அதுக்கு என்ன ரிவ்யூ வந்துச்சுன்றதை பற்றி நான் அதை வந்து எடுத்துக்கவே இல்லை ஏன்னா இப்போ ரிவ்யூ பண்ணுற யாரா இருந்தாலும் அது வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் போட போகிறாங்க அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஒரு ரெவென்யூ வந்துடுது ஸோ அதனால் அது நம்ம அடுத்தது தான் அதை கன்சிடர் பண்ணணும் காசு கொடுத்து பார்த்த மக்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோன்றது மட்டும்தான் ஸோ அது வந்து அந்த படத்துக்கு ஒன்றுமே செய்ய முடியாது நம்மளால் ஐ மேட் அ மிஸ்டேக் ஐம் சாரி அதான் நான் மாவீரன் நாடு விளையாட்னே சொன்னேன் சாரி அப்படின்றது தான் மாவீரன் உங்களை வந்து கண்டிப்பாக இது வந்து ஏன்னா புது அட்டம் அந்த கான்ஃபிடென்ஸ் தான் அப்போயும் அது என்ன நம்பர் பண்ண போதுல எனக்கு தெரியாது என்ன நம்பர் பண்ணாலும் ஓகே மக்களுக்கு இந்த ஐடியாவை கரெக்டாக புரியிற மாதிரி பிடிக்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிட்டாலே தான் ஸோ இந்த மாதிரி முயற்சிகள் கரெக்டாக எடுக்கிறேன்னா ஒருவேளை என்டர்டைனிங் ஃபிலிம்ஸ் போகிறேன்னா ஒழுங்காக என்டர்டெயின் பண்ணுறதுனா அது பழைய கதைன்னு சொல்லட்டும் புது கதைன்னு சொல்லட்டும் என்னவோ அவங்க கொடுக்குற காசுக்கு அது கொஞ்சமாவது ஒர்த்தாக இருந்ததா இல்லையா வந்து மட்டும் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ இந்த வருஷம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து புது இயக்குநர்கள் வந்து நிறைய நல்ல படம் ஆமா இந்த வருஷம் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு இயர்னு நினைக்கிறேன் நீங்கள் அதை கவனிச்சிங்க என்னென்ன படங்கள் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச படங்கள் என்ன எனக்கு வந்து குட் நைட் ரொம்ப பிடிச்சிது போர்தொழில் ரொம்ப பிடிச்சது டாடா பிடிச்சது ஜோ பிடிச்சது அயோதி ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்க்கிங்கும் நல்லா இருந்தது அண்ட் யாத்திசை யாத்திசைப்படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஓகே அது வந்து ஒரு செம்மையான கதை அதை வந்து அவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் ரொம்ப சாலிடாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க ஒரு அந் அந் நான் வந்து அந்த டேரெக்டையும் ஃபோன் பண்ணி பேசினேன் நான் அவங்க கையில் மட்டும் ஒரு ஐம்பது கோடி காசை கொடுத்துருந்தா அவங்களால தமிழ் சினிமாவுக்கான ஒரு பாகுபலி உருவாக்கி காட்டியிருக்க முடியும் ஏன்னா அந்த கதையிலேயே க்ளீனாக இருக்குது இப்படி ஒரு கேரக்டர் இப்படி ஒரு கேரக்டர் கமர்ஷியலுக்கு தேவையான அத்தனையும் இருக்காது எனக்கு அந்த மொழி ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருந்தது அதை அப்படியே பார்க்க வேண்டியது பட் அவங்க அந்த படத்தை பண்ணிடுறத விதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அது என்ன என்ன இந்த படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் அந்த ஒரு படத்தை இன்னும் ஜாஸ்தி அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மீது எல்லாமே அவங்களுக்கான அங்கீகாரமும் கமர்ஷியல் சக்ஸஸும் பெருசாக கிடைச்சிருச்சு அந்த டீமுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த படத்தில் டெஃபினட்டாக கிடைக்கும்னு நம்புறேன் ஸோ இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன ஒரு தகவல் தெரிஞ்சுக்கணும் நான் ஏன்னா இப்போ இன்டர்நெட் நாளை பார்த்துட்டு நீங்கள் ரவிக்குமார் அவர்கள்ட்ட பேசினீங்க அதுக்கப்புறம் அவர் ஒரு ஐடியா சொன்னார் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஒர்க் இப்போ பயலானா மாறி இருக்கு அந்த மாதிரி இந்த வருஷம் சக்ஸஸ் கொடுத்த டெப்யூட் டேரக்டர்ஸ் யாராவது உங்கள்கிட்ட நரேட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லை யாரும் நரேட் பண்ணியிருக்காங்களா அது படமாக கன்வெர்ட் ஆகுது ஆலன்றதை நீங்கள் சொல்ல வேணாம் ஓகே நம்ம இப்போ விஷ் பண்ணும்போது அவங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சந்திக்கும் பொழுது அவங்க அதை கேட்பாங்க அந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு சாலிட் டேலண்ட்டாக இருக்கிறாங்க அண்ட் இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்காக கதை சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஆடியன்ஸ்க்கு அப்போ அவங்களோட பயணிக்கிறது தான் இன்னும் சூப்பரான விஷயம் அப்போ டெஃபினட்டாக நம்மளால வந்து இதுக்குள்ள ஒரு வந்தோ இப்போ ஆஹ் இப்போ இந்த ஆல்ரெடி நான் படங்கள் பண்ண ராஜ்குமார் பெரியசாமியும் ஒன் ஃபிலிம் முடிச்சவர் தான் ஸோ அப்போ இதுலேருந்து ஏதாவது ஒரு புது கதை கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு புதுசாக ப்ரெசென்ட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு அதனால அவங்கள்ட்ட நான் மீட் பண்ணி கதை கேட்குறது நடந்துட்டு தான் இருக்குது ஸோ அதில் எது என்ன என்ன ப்ராஜெக்ட் ஆக போகுதுங்கிறத அது கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணேன் ஏன்னா அவங்களுடைய கரியர் அவங்களோட இதுவும் எல்லாமே இருக்காது ஸோ அதனால் நான் சும்மா ஒரு இன்டர்வியூக்காக அப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது பட் அது நடந்துகிட்டு தான் இருக்குது அது ரொம்ப ஆர்கானிக்காக நல்லா இருக்குது அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அவங்க அவளோட ஐடியா பெச் பண்ணும்போது இது இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இது ஓகே இது நீங்கள் டெவலப் பண்ணுங்க இது எனக்கு செட் ஆகுது இது எனக்கு செட் ஆகுது இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குதுண்ணா

மைல் அது அது எல்லாமே போயிட்டுருக்கு கிடைக்கிறது உங்களுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அது அது யார் என்னன்னு சொல்ல முடியல எல்லாமே டாக்ஸில் தான் இருக்கு இன்னும் எதுவுமே சைன் பண்ணல ஏன்னா எனக்கு இப்போ நெக்ஸ்ட் ராஜ்குமார் அவரோட படம் ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் முடிச்சிருக்கோம் இப்போ சார் படம் ஸ்டார்ட் பண்ணணும் அதை ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் நான் அதுக்கு அடுத்து என்னங்கிறத கன்ஃபார்ம் பண்ண போறேன் இது எல்லாமே டாக்ஸில் தான் இருக்குது நாங்கள் சொன்னதோட டாக்ஸும் போயிட்டு தான் இருக்கும் நாங்கள் சொன்ன போயிட்டு இருக்காது இல்லை சொல்ல முடியாது ஏன்னா நீங்க தான் கேஷுவலா வந்து முன்னாடி முருகதாஸ் சார் முருகதாஸ் சார் இதை வந்து நான் டாக்டர் ஷூட்ல இருந்தேன் நானு அப்போ நான் உங்களுக்கு தான் மெசேஜ் பண்ணே நான் அது ஆமா நீங்க வாட்டுக்கு சொல்லப்போ இது என்ன நீங்களா சொல்றீங்களா எங்கேயா கேள்விப்பட்டு சொல்லுங்கள் என்கிட்ட யாருமே பேசலையேன்னு சொன்னேன் அது இன்னைக்கு நடந்துடுச்சு இன்னைக்கு நீங்களா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க அது என்னைக்கு எனக்கு அது அது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு அது நமக்கு அது என்னைக்கு நடந்தாலும் ஹாப்பி தான் அது பட் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம் தான் பட் எல்லா படமும் எனக்கு நான் அப்படி தான் பார்க்கணும் நினைவு அதுக்குரிய இம்பார்ட்டன்ஸை கொடுத்து தான் பண்ணேன் அதுக்காக புதுசாகலாம் நான் அசம்பிளெலாம் பண்ணல ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு தனியாக ஒன்று அப்படின்றது இல்லை அது ஸ்பெஷல் மொமெண்ட் ஏன்னா நான் இப்போ வந்து பதினோரு வருஷம் ஆச்சு அதில் இதுவரைக்கும் இருபது ஒரு இருபத்தி ரெண்டு படம் தான் பண்ணியிருக்கோம் ஸோ கோயிங் ஃபார்வர்டு வந்து ஃபிஃப்டிங்கிறது இன்னும் நிறையா டைம் அது ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஸ்பெஷல் ஃபிலிம் ட்வெண்ட்டி தான் அது வேணா இருக்கலாம் இருந்தால் அது எப்படி இருந்தாலும் அது ஒரு சூப்பர் ஃபிலிமா தான் ஆசை எனக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேர் பேர் தான் நீங்கள் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க சங்கர் சார் டேரக்ஷன் நடிக்கணும் முருகா சார் டைரக்ஷன் நடிக்கணுன்றது ஒன்று பாக்ஸ் டிக் ஆயிடுச்சு இன்னொரு பாக்ஸையும் டிக் பண்ணிடுவோம் அப்படின்றத நீங்கள் விட்டால் அது அப்படியே நடக்கும் எனிவர்ஸ் லிசனிங் டு இட் அண்ட் அது கரெக்டாக நம்ம அதை சொல்லி வச்சுடுவோம் கரெக்ட் டைமில் மேனிஃபெஸ்ட் ஆக சப்போஸ் இது நடக்குதுன்னு வைங்களானா இப்போது நடக்கும் ஸோ இன்னொரு ஆறு மாதத்தில் இது கன்ஃபார்ம் ஆகலாம் இல்லை ஒரு ரெண்டு வருஷத்தில் கன்ஃபார்ம் ஆகலாம் அப்படி நடக்கும்போது முதல் தகவல் இந்த இன்டர்வியூவில் இருந்து தான் போச்சு அப்படின்றத வந்து நாங்கள் கொஞ்சம் அப்படி அப்படி கர்வத்தோடு சொல்லிப்போம் இல்லை நீங்கள் நீங்கள் ஆசையாக சொல்லும்போது அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தான் நானே கூட்டம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஃபிட்னஸ் பற்றி நம்ம முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தோம் ஏன்னா வந்து இப்போ இந்த காஷ்மீர் போஷன் வரைக்கும் நீங்கள் ஆள் வேற மாதிரி இருந்தீங்க டக்குன்னு சேவ் பண்ணதுக்கு அப்புறம் முன்னாடி மான்கராத்தே லுக்கு வந்துட்டீங்கன்ற அது ஆனா அந்த உழைப்பு ரொம்ப பெருசுன்னு சொல்லலாம் ஸோ இந்த ப்ராசஸ் எவ்வளவு என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க இந்த என்ஜாயா ஷூட்டிங் பண்ற ப்ராசஸ் ஜாலியா இருக்கு படம் பண்ற ப்ராசஸ் ஜாலியா இருக்கு ஆனா இந்த ஏத்திர இறக்குற ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம் அது யார்ட்டையாவது நீ கைடன்ஸ் வாங்கிக்கிறீங்களா ஏன்னா வந்து விக்ரம் சாருக்கு நீங்க நல்லா க்ளோஸ் ஸோ அவருமே இந்த மாதிரி ஏற்றி இறக்குறதுல அவர் எப்பவுமே ஒரு டயட்டில் இருப்பேன்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட கேட்கக்கூடாது நம்ம மாட்டிக்குவோம் நம்ம நம்ம அப்பப்போ லைட்டாக போய் அந்த பிரியாணியை டச் பண்ணிட்டு வர்றாள் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது வேஸ்ட் ஆகிடும் அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வாரம் நம்ம ரிவர்ஸில் போனதாக அர்த்தம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டுக்குவேன் ஓகே டன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் சந்தீப்னு என்னுடைய ட்ரெயினர் அவர் தான் இப்போ என்ன ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் இப்போ கூடவே இருந்து ட்ரெயின் பண்ணுறதுனால காஷ்மீர் போர்ஷனில் வந்து அவங்க கேட்டது நல்ல பீஃப் டப்பா பல்காக கேட்டாங்க அது அந்த ரோல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் சொல்லக்கூடாது நான் சொல்ல மிஸ்டர் ராஜ்குமார் நான் எதுவுமே பேசல அவரோட பெரிய பாடா இருக்கும் டொப்பியை போடு கலட்டு இது மாதிரி இது மரச்சிக்க டெய்லி டெய்லி அதுக்கு ஒரு தண்ணி கிளாஸ் போகும் நான் எதுவும் சொல்லலை பட் அதுல கேட் இவ்வளோ இது சைஸ்ல வேணும்னு கேட்டாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு வந்து ஒர்க் அவுட்டு அப்போ சாப்பாடு வந்து நல்லா ஆனால் ரைஸ்லாம் சாப்பிட முடியாது சிக்கன் சாப்பிடலாம் சிக்கன் எக்கு அந்த மாதிரி நிறையா சாப்பிட்டுட்டே இருந்தேன் ப்ரோட்டீன் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிறது அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ எடுக்கிற போர்ஷனில் வந்து நீங்கள் அப்படியே வெயிட்டை டோட்டலாக குறைச்சி இந்த மாதிரி வரணும்னு சொன்னாங்க அப்போ அதெல்லாம் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்படியே போயிட்டுருக்கு ஸோ அண்ட் வித் ஒர்க் அவுட் தான் இது எல்லாத்தையும் ஒர்க் அவுட்டோட பேலன்ஸ் பண்ணும் இதுக்கு கிராஷ் கோர்ஸ் மாதிரிலாம் சில இது இருக்குது சில சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்தால் டப்பு டப்புன்னு குறைக்க முடியும் எனக்கு அதை எடுக்கிறதுல மட்டும் உடன்பாடு இல்லை அது லாங் டர்முக்கு நல்லது இல்லைன்னு சொன்னாங்க அதனால் அதை மட்டும் வேணான்னு சொல்லி இந்த அளவில் பண்ணுறோம் அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டியிருக்கு காலையில் எழுந்திரிச்சு கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ரன்னிங் பண்ணியே ஆகணும் நீங்கள் முதல் நாள் என்ன சீக்வன்ஸ் வேணால் எடுங்க எவ்வளோ நேரம் வேணால் ஷூட்டிங் பண்ணுங்கள் காலைலருந்துச்சு எங்கள் வீட்டு மாடியில் ட்ரெட்மில்லில் டிக் 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 ஓடிட்டு இருந்தேன் இருட்டாக இருக்கும் ஃபுல்லாக அஞ்சு மணி நாலரை மணி அஞ்சு மணிக்கு ஸோ அது பண்ணியாக வேண்டிய கட்டாயம் அப்படி தான் இது போய்ட்டுருக்கு சம்டைம்ஸ் இதை என்ஜாய் பண்ணுவேன் ஏன்னா உங்களுக்கு ஃப்ரேமாக பார்க்கும்போது இல்லை நீங்கள் மாதிரி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷங்கிறது ரொம்ப எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் ஆனால் எல்லோராலையும் அதை வந்து அவ்வளோ மெனக்கெட்டு பண்ண முடியாது காரணம் அவங்களுடைய ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸு லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம ஊரில் எல்லையும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட வைக்கிறதுக்கு இவங்கெல்லாம் பண்ணுற விளம்பரங்கள் அதை டென் பண்ணுற விதம் அதில் வந்து அது பெரிய போராட்டம் கொண்ட அவசியமும் இல்லை நான் தான் சொல்லுவேன் எல்லோரும் என்னை கேட்பாங்க ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டுருங்க கொஞ்சோண்டு ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் தெரிஞ்சுக்கங்க இது போதும் ஏன் அளவுக்குலாம் இது பண்ணாதீங்க அப்படின்றது நம்ம நம்ம அதுதான் நம்மளுடைய நம்ம ஒர்க்கே அதுதான் அது பண்ணியா இப்படியே கண்டினியூ பண்ணலான்னு ஐடியா இருக்கு இல்லை இல்லை நீங்கள் திரும்ப இல்லை திரும்ப வெயிட்டே ஏற்றணும் அப்படி நெக்ஸ்ட் ஃபிலிம்க்கு வெயிட்டே ஏற்றணும் அது வந்து இது இப்ப அப்படி ஆயிடுச்சு அது மண்ட கஷாயம் குடௌல இருக்கு அந்த மூட்டை எடுத்து இங்கே இங்க இங்கே அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ திரும்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெயிட் போடணும் முருகா சார் படத்துக்கு அதே மாதிரி இப்போ இந்த ராஜ்குமார் சார் படத்துலயும் வந்து முதல் முறையா அப்பாவா நடிக்கிறீங்க கரெக்டா படத்துல படத்துல நிஜத்துலயே அப்பா அது நிஜத்துல நீங்க எப்படிப்பட்ட அப்பான்னு தெரியும் ஏன்னா வந்து கனா படத்துல பாட்டு பண்ணதுல இருந்து இப்ப ஆடியல் ஆன்சில குகன வரைக்கும் ரியல் லைஃப்ல அப்பாங்கிறத நாங்க பாத்துட்டு வரோம் ஒரு படத்துல நீங்க பண்ணும் போது அது உங்களுக்கு எப்படி இருந்தது இது நாங்களா கேக்குறோம் நீங்களும் நீங்களா நீங்க நீங்களா நீங்க சொல்றீங்க சொல்ல முடியாது அதான் பட் அதுல வந்து ஓகே அது ஏதோ ஒரு வீடியோ வந்து எடுத்து போட்டுட்டாங்க அதனால அத பார்த்துட்டு நீங்க கேக்குறீங்க ரொம்ப டீடைல் பண்ண முடியாது பட் அந்த படத்தில் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக நான் நடிக்கிறேன் அந்த போர்ஷன் இருக்குது அதுவும் இருக்குது படத்தில் இதுவரைக்கும் ஷூட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணதுலேருந்து இது ஒரு புது ஃபீல் எனக்கு அவங்களோட ஒரு எமோஷன்ஸ் வரும்பொழுதெல்லாம் அது வந்து ஆராதனாவை கனெக்ட் பண்ண அது ஸோ அது வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது அது நான் அந்த படம் இன்டர்வியூ வரும்போது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் அண்ணா